தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அற்புத குழந்தை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பாண்டிச்சேரி லூர்து டிவி வழியாக மாதா டிவியிலே இந்த திருப்பலியில் பங்கு கொள்கின்ற பக்தர்களே, திருச்சி மாவட்டம் திருச்சி மாநகரின் நுழைவாயிலில் அமைந்துள்ள நம்பர் 1 டோல்கேட் என்ற இடத்திலே அற்புத குழந்தை இயேசுவின் குழந்தை மறை மாவட்ட திருத்தலம் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவித்து சான்று பெறுகின்றார்கள். அத்தகையவர்களுள் நீங்களும் சேர்ந்து கொள்ளலாம். இந்த திருத்தல திருப்பலியில் பங்கு கொள்வதால் பலரும் தங்களுடைய நோய்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள், கடவுளுடைய ஆசிரையும் அருளையும் பெற்றிருக்கிறார்கள், தங்கள் வேண்டுதல்கள் நிறைவு செய்யப்பெற்றிருக்கிறார்கள். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையை கூறிய இயேசு குழந்தையாக நம்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். இங்கு வருகின்ற பக்தர்களை தன் பிஞ்சுக்கரங்களால் வரவேற்று ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். கடவுளை தேடுபவர்கள் தூயவர்களாக இருக்க வேண்டும், தூய உள்ளத்தோர்தான் கடவுளை காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் தூய உள்ளத்தோடு இந்த குழந்தை இயேசுவை வணங்க முன்வருவோம், கடவுளின் ஆசியை நிறைவாக பெறுவோம். இன்று இந்த திருப்பலியிலே கிறிஸ்து ராஜா ஜோஸ்பின் செல்வராணி இவர்களின் பிள்ளைகள் ஜெஃப்ரின் சோனா ஜாக்சன் விஜய் இவர்கள் முதல் முறையாக கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெறுகின்றார்கள். அற்புத குழந்தை இயேசு இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இவர்களுக்காகவும் கொண்டாடுவோம். இன்றைய திருப்பலி உபயம் செய்பவர்களுக்காகவும் நினைவு கூறுவோம். மாதா தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு பெயர் சொல்லாத ஒரு பக்தர் குடும்பம் இந்த மாதா தொலைக்காட்சி திருப்பலியை உபயம் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த குடும்பத்திலே சமாதானம், மகிழ்ச்சி, ஒற்றுமை, அவருடைய பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலை கொடுத்து அற்புத குழந்தை இயேசு நிறைவாய் ஆசீர்வித்து வழி நடத்த வேண்டும் என்றும், அவள் வேண்டுகின்ற ஒவ்வொரு வேண்டுதலையும் அற்புத குழந்தை இயேசு நிறைவாய் ஏற்று தன்னுடைய திருக்கரத்தினால் கொடுத்து ஆசீர்வித்து வழிநடத்தி பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே இந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலி ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்து ராஜா ஜோஸ்பின் செல்வராணி ஜெஃப்ரின் சோனா ஜாக்சன் விஜய் இவருடைய குடும்ப நலனுக்காகவும் மற்றும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்வோம். மேலும் எஸ் அந்தோனிசாமி ஜெபஸ்தி அம்மாள் குடும்பத்திற்கு இதுவரையில் அற்புத குழந்தை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இனிவரும் நாட்களிலும் அற்புத குழந்தை இசை போன்ற ஒவ்வொரு செயலுக்காக நன்றியாகவும், மகன் உடல்நலம் பெற்று நல்ல முறையில் வீடு வந்தமைக்கு நன்றியாகவும், அன்னை கன்னிமரியால் வழியாக அற்புத குழந்தை இயேசு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியிலே இந்த குடும்பத்துக்காக அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். இயேசு நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அற்புத குழந்தை இயேசுவே, அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, எங்களுக்கு நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர், எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை, அந்த அக்கறையினால்தான் எங்கள் பண்பாட்டுகளை கேட்க எங்களோடு எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அழைத்தனர்.
வல்லமிக்க உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இணைந்து கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமென். நவ நாள் ஜபம். அற்புத குழந்தை இயேசுவே, உமது கருணை கண்களை திருப்பி வருமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை. அழித்தருளுமாறு உண்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றுள்ளோம். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உண்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமா. இறையருளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை இறைவனிடம் கூறி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் சேராலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கணியான பரிசுத்த மரியாதையும் வானத்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. உங்களுக்கு என்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவாக்கியங்கள் 10 தொடங்கி 16 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன் அறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணி நின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன் அறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும். அறிவு தெளிவு உடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது
உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசையே நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாயிருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு பொய்யமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட போது தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி நீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, புனித மார்க்க எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 28-31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்று என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலவளங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலம்பொணங்களையும் இவற்றோர் கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. குருத்துவம் என்பது துறவு அல்ல, குருத்துவம் என்பது உறவு. குருத்துவம் என்பது கடமை அல்ல, குருத்துவம் என்பது கடன். குருத்துவம் என்பது அம்பு அல்ல, குருத்துவம் என்பது அன்பு. குருத்துவம் என்பது துணிவு அல்ல, குருத்துவம் என்பது பணிவு. குருத்துவம் என்பது தனிமை அல்ல, குருத்துவம் என்பது இனிமை. குருத்துவம் என்பது பலம் அல்ல, குருத்துவம் என்பது பாலம். குருத்துவம் என்பது தரம் அல்ல, குருத்துவம் என்பது வரம். குருத்துவம் என்பது மணிமுடி அல்ல, குருத்துவம் என்பது முள்முடி. குருத்துவம் என்பது இகழ்ச்சி அல்ல,
குருத்துவம் என்பது மகிழ்ச்சி, குருத்துவம் என்பது பொறாமை அல்ல, குருத்துவம் என்பது பொறுமை, குருத்துவம் என்பது தம்பட்டம் அல்ல, குருத்துவம் என்பது தன்னடக்கம், குருத்துவம் என்பது துணிவு அல்ல, குருத்துவம் என்பது பணிவு, குருத்துவம் என்பது தாழ்வல்ல, குருத்துவம் என்பது வாழ்வு, குருத்துவம் என்பது யோகம் அல்ல, குருத்துவம் என்பது தியாகம், குருத்துவம் என்பது தற்காலிகம் அல்ல, குருத்துவம் என்பது நிரந்தரம், குருத்துவம் என்பது உலக ஆதாயம் அல்ல, குருத்துவம் என்பது ஆன்ம ஆதாயம். இறை இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியிலே என்றென்றும் குருவாகியிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துகின்றார். இதோ உங்களுக்கு நிலைவாழ்வை அளிப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை அற்புத குழந்தை இயேசு தன் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, புனித பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். ஆண்டவரே, என் குடும்பத்தாரை விட்டுவிட்டு, என் உற்சாக உறவினர் விட்டுவிட்டு, என்னுடைய மாமியாரை விட்டுவிட்டு உம்மோடு வந்திருக்கின்றனே, எனக்கு என்ன பலன் உண்டு, என்ன ஆதாயம் உண்டு, எனக்கு என்ன பேர் பலன் உண்டு என்று கேட்டபொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்கிறார், இதோ விண்ணகத்திலே உனக்கு நிலைவாழ்வு உண்டு என்று சொல்லி புனை பேதுரு குறிப்பிடுகின்றார். இங்கே புனை பேதுரு ஒரு கேள்வி எழுப்புகின்றார். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தாரை விட்டுவிட்டு வந்துவிட்டேனே என்று சொல்லி கேட்கின்றார். உண்மைதான். மார்க்கு நற்செய்தி 2 இறைவசனம் 10 பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு உள்ளே சென்று மாமியாரை குணப்படுத்துகின்றார். அங்கே அவள் எழுந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார். இப்படி வயது முதிர்ந்த ஒரு மாமியாரையும் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு வந்த இந்த சீடர்களுக்கு என்ன பலன் உண்டு? என்றென்றும் குருவாகியிருக்கின்ற இந்த ஆண்டவர் தன்னுடைய குருத்துவ பணியை பகிர்ந்து கொண்ட இந்த சீடர்களுக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்துவம், உங்கள் அனைவருக்கும் நிலைவாழ்வு உண்டு, என்னோடு இணைந்திருப்பவருக்கும் நற்செய்தியோடு இணைந்திருப்பவர்களுக்கும் நிலைவாழ்வு நிச்சயம் உண்டு என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆசுவாதத்தை தன் சீடர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே வானக தந்தையானவர் தன்னோடு அழைத்து கொண்ட ஒவ்வொருவருக்குமே மிக ஆசுவாதத்தை கொடுக்கின்றார். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது மோசே உறவினால் ஒதுக்கப்பட்டவர்கள், உறவினர்களால் ஓரங்கட்டப்பட்டவர், அவரை அழைத்து இஸ்ரேல் மக்களுக்கே தலைவராக ஏற்படுத்தினார். இவற்றை விடுதலை பண்ண புத்தகத்திலே 15 பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு எஸ்தர் என்பவள் ஒரு புறவினத்தார் பெண், அவரை அழைத்து அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அரசியாக ஏற்படுத்தினார். இவற்றை எஸ்தர் புத்தகத்திலே 5 இறைவசனத்திலே பார்க்க முடிகிறது. இஸ்ரேல் மக்களின் தலைவி, இஸ்ரேல் மக்களின் அரசி எஸ்தர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்று 1 புத்தகம் 17 1-10 இறைவசனை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவன், ஒரு ஏழை சிறுவன் தாவீது அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அரசனாக ஏற்படுத்தினார். ஆக ஆண்டவரை தேடி ஆண்டவர் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே உலகத்தினால் ஆண்டவரால் ஆதாயமாக்கப்பட்டு நிலைவாழ்வுக்கு உரிமையாக்கியிருக்கிறார்கள். அதே போன்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது தானியேல் என்கிறவர் ஒரு அடிமையாக இருந்தவர், அவரை ஆண்டவர் அழைத்தார், அவருடைய பேருபலன் என்ன கிடைத்தது? அவருக்கு அந்த இஸ்ரேல் மக்களுடைய தலைமை அமைச்சர் என்று சொல்லி அவருக்கு பட்டமளித்து பதவி அளித்து உயர்வளித்தார்கள். ஆக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே வாழ்வு உண்டு, நிலைவாழ்வு உண்டு என்று சொல்லி இதோ பழைய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது புதிய ஏற்பாட்டிலேயும் அதையும் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அழைத்த ஒவ்வொரு சீடர்களுக்கும் உறுதியளிக்கின்றார், நான் என்றென்றும் குருவாக இருக்கின்றேன். புனித பவுலடியார் அழகா சொல்லுவார், ரோமியர் திருமுகத்திலே 6:23 மிக அழகா சொல்லுவார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதே நிலைவாழ்வு என்று சொல்வார். அத்தகைய நிலைவாழ்வை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு கொடுப்பேன், கொடுத்து உறுதியளிக்கின்றார், அதை நிறைவாய் அளித்தும் அவர்களுக்கு காட்டுகின்றார். ஆக பிரியமானவர்களே, இதோ எபிரேயர்கள் திருமுகத்திலே 7:16 மெல்கிசலேக்கு முறைப்படி என்றென்றும் குருவாகியிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய குருத்துவ பணியை தன்னோடு பகிர்ந்து கொண்ட சீடர்களுக்கு இதோ புனித பவுலிய குறிப்பிட்ட அந்த நிலைவாழ்வை முழுமையாக அளித்து ஆதாரம் அளிக்கொள்கின்றார். ஆக பிரியமானவர்களே, நாமும் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சீடராக இருக்கின்ற பொழுது நிலைவாழ்வு உறுதி என்று சொல்லி, நிலைவாழ்வு ஆதாயம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வழியாக நமக்கு உடன்படிக்கையும் வாக்கு தத்தத்தையும் அளிக்கின்றார்.
ஆக பிரியமானவர்களே, அற்புத குழந்தை இயேசுவை தேடி வந்த அற்புத குழந்தை இயேசு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நிலைவாழ்வுக்கு உரிமையானவர்கள். இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று இந்த நற்செய்தியின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, அற்புத குழந்தை இயேசுவால் அழைக்கப்பட்ட ஒரு சாட்சியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். திருநெல்வேலியில் இருக்கின்ற ஜூடு என்கிற ஒரு சகோதரர் இந்த திருப்பலிக்கு முன்பாக தன் சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது, 12 வயதாக இருக்கின்ற பொழுது, அவர் தன் நண்பரோடு சேர்ந்து காணாமல் போய்விட்டார். பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்ட பொழுது அதே பள்ளி சீருடையோடு காணாமல் போய்விட்டார். வேறு ஒரு இடத்துக்கு சென்று விட்டார், பெங்களூருக்கு சென்று விட்டார். திருநெல்வேலியிலிருந்து ஒரு பேருந்தில் ஏறி பெங்களூருக்கு சென்று விட்டார். அங்கு என்ன செய்வது என்று, ஏது செய்ய வேண்டியது, திக்கு திக்கு பொழுது அவர் ஒரு இடத்திலே இருந்தார். எங்கே என்று சொன்னால், பெங்களூரிலே விவேக் நகரிலே அற்புத குழந்தை இயேசுடைய திருத்தலத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். உடனே அங்கிருந்த பங்கு தந்தையானவர் அந்த சகோதரர் அழைத்து, நீ எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டு அவர் தன்னுடைய அந்த குடும்பத்தாருக்கு செய்தி அனுப்புகின்றார். அந்த செய்தி அனுப்பிய நாள் ஒரு வியாழக்கிழமை, அற்புத குழந்தை இயேசுடைய நவநாளுக்குரியது. அந்த தாயானவள் அற்புத குழந்தை இயேசு மேல் அளவத்த பக்தி கொண்டவள், விசுவாசம் கொண்டவள். அவள் அந்த வியாழக்கிழமை என்றும் ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக அந்த வியாழக்கிழமையிலே அந்த அற்புத குழந்தை இயேசு நவநாளுக்குரிய அந்த நவநாள் அட்டை எடுத்துக்கொண்டு 9 முறை அந்த ஜெபத்தை சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கின்றாள். இறுதியாக 9வது முறை அந்த தாயானவள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த செய்தி வருகின்றது, உங்கள் மகன் கிடைத்து விட்டான், அவன் இருக்கின்ற இடம் குழந்தை இயேசு திருத்தலத்திலே இருக்கிறான் என்று செய்தி கேட்ட பொழுது அந்த தாயானுடைய உள்ளம் மகிழ்வடைந்தது, பூரிப்படைந்தது. அற்புத குழந்தை இயேசுதான் என் மகனை மீட்டெடுத்துக் கொடுத்திருக்கிறார், என் மகனுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவள் தன்னுடைய சாட்சியத்தை இந்த குழந்தை இயேசுடைய வந்து சாட்சி பகிர்ந்தாள். அந்த குழந்தை இயேசு இதோ இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக என் குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், இந்த புதிய திருத்தலத்திற்கு வந்து நான் ஜெபிப்பேன், இங்கு தங்குவேன் என்று சொல்லி வந்து குடும்பத்தோடு இங்கு வந்து கடந்த வாரத்திலே 3 நாட்கள் தங்கி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து பல மணி நேரம் ஜெபித்து சென்றிருக்கிறார்கள். ஆக பிரியமானவர்களே, இதோ இந்த குடும்பம் அற்புத குழந்தை இயேசுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள், நிலைவாழ்வு பெற்றிருக்கின்றார்கள். காரணம், ஆண்டவரோடு இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்குமே வாழ்வு உண்டு, நிலைவாழ்வு என்று சொல்லி இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் உறுதியளிக்கின்றார். ஆகவே எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவோடு இருந்திருப்போம், இணைவோம். அப்போது நிலைவாழ்வை பரிசாக இலவசமாக பெற்று மகிழ்வோம். இவை அனைத்தையும் இரத்தின சுருக்கமாக நான் கூற என்று சொன்னால், வேதாகமத்தை படித்து பாருங்கள், அப்பொழுது உண்மையான நிலை புரியும், உண்மையான அர்த்தம் புரியும். வேதாகமத்தோடு இணைந்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக இருப்பீர்கள். நீங்கள் தேவ பிள்ளைகளோடு பழகுங்கள், அப்பொழுது உலகத்தின் உண்மை புரியும். நீங்கள் ஜெபத்தில் ஈடுபடுங்கள், அப்பொழுது ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்களுக்கு வெளிப்படும். ஆக எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு, அற்புத குழந்தை இயேசுவோடு இணைந்திருங்கள், அப்பொழுது வாழ்வின் உன்னதம் புரியும், வாழ்வின் அர்த்தம் புரியும், வாழ்வுக்கான நிலைவு புரியும். ஆகவே எப்பொழுதும் நிலைவாழ்வை பற்றி கொண்டதாக இருக்க இந்த அற்புத குழந்தை இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வழமைக்கு உதவும், வச்சாத ஊச்சாக அமைய வேண்டுமென்று. நோயாளிகள், திக்கச்சோர், முதியவர்கள், மன கலக்கமடைந்தோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாய் இருக்க வேண்டுமென்று. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்கவும் வேண்டுமென்று.